நாங்கெல்லாம் வந்து ஸ்லம் சாக்கர்ல தான் வந்திருக்கோம். ஸ்லம் சாக்கர்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஸ்லம்ல இருக்க பசங்களில் ஏழை பசங்களில் கஷ்டப்படுற பசங்களை வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்கில் சமூகத்துலேருந்து நல்லா ஒரு மாற்றத்துக்கு வரணும். அவங்கள வந்து பசங்க அந்த ஃபுட்பால் ஒரு டூலாக வச்சு ஃபுட்பால் விளையாடி அதுலேருந்து அவங்க சமூக மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்லம் சாக்கர் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து நிறைய பசங்க வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐஎஸ்எல்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் டோர்னமெண்ட் இது. இது வந்து பார்க்குறதுக்காக பசங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட்லாம் கொடுத்து ப்ரொவைட் பண்ணி எங்கே இருக்கிற ஏழை பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் வாங்க முடியாத நிலமை இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அன்றாட சாப்பாடுக்கே கஷ்டப்படுற நிலமை இருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கூலி வேலை இருந்ததெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற இதில் பசங்க வந்து டிக்கெட் கொடுத்து ஸோ அந்த மாரி ஒரு ஸ்டேடியத்தில் வந்து பார்க்குறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஸ்லம் சாக்கருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ அதுலேருந்து இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சிலேருந்து நம்ம சான்ஸ் கொடுத்து பசங்க வந்து ஃப்ளாக் பேரர். ஸோ ஃப்ளாக் வந்து பண்ணும்போது ஃபீல்டில் போய் நிற்கிறது ஸோ பிளேயர் வரும்போது பார்க்குறதுலாம் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய விஷயம். பசங்களுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு விருந்தாக அவங்களை அமைதி. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காங்க எனக்கு. ஸோ இதால் வந்து பசங்க வந்து மாற்றம் சமூக மாற்றம் கொண்டு வருவாங்க. ஸோ வந்து ஃபுட்பால் டெவலப் ஆகிட்டு ஸோ பெரிய லெவலுக்கு வருவாங்க. ஸோ இது வந்து எங்கள் ஸ்லம் சாகர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அவங்களாம் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இல்லை இப்போ கிரவுண்டில் போய் ஃப்ளாக் பேரர்ஸாக இருக்கிறது மேட்ச் நடக்கும்போது கிரவுண்டில் போகிறது எப்படி எப்படி ஃபீல் ஆகுது பிளேயர்ஸ்லாம் ரொம்ப கிட்ட பார்க்குறோம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் கிடைக்கிறது சென்னை விஷயம் தான். தேங்க்ஸ்.